ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ செலவுகளை வந்து நம்ம எப்படி ரிடியூஸ் பண்ணலாம், எந்தெந்த விஷயம் மூலமாக நம்ம வந்து செலவுகளை வந்து நம்மளால் குறைக்க இயலும்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அந்த பில்டிங் ரிலேட்டடாக எல்லா வகையான பிளானும் வந்து நம்ம கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பில்டிங்கில் வந்து மொத்தம் எவ்வளோ செலவாகுது, அந்த செலவை எப்படி நம்ம வந்து ரிடியூஸ் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துலாம் வந்து நம்ம செலவை வந்து ரிடியூஸ் பண்ண முயற்சி செய்யலாம் என்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து கணக்கிட முடியும். முதல்ல அந்த பிளானிங் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ்கிட்ட நீங்கள் போயிட்டு மாதிரி, சார் ஒரு பில்டிங் கட்ட போகிறோம், அந்த பில்டிங்க்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நம்ம முதல்ல வந்து ஒரு கணக்கிடணும். அது பேர் தான் எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன் நீங்கள் போட்டு அந்த பில்டிங்க்கு இவ்வளோ தான் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அந்த பில்டிங்கில் வந்து எந்தெந்த வகையில் வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ண முடியுன்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். பில்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 12 லட்சம் நம்ம வச்சுருப்போம். ஆனால் வந்து போக பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம், 16 லட்சம்னு சொல்லிட்டு பில்டிங் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜை விட ஒரு 4 லட்சரூபா 5 லட்சரூபாவும் வந்து எப்பவுமே வந்து எல்லா பில்டிங்கும் இழுத்து விட்டுருக்கோம். இது வந்து எப்படி வந்து இந்த முறை வந்து நடக்குது, எப்படி வந்து இதை தடுக்கலான்றதும் நம்ம பார்க்கலாம். பில்டிங்கில் வந்து பிளானிங்னு நம்ம ஒன்று பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வாஸ்து பிரகாரம் தான் நம்ம சவுத் இந்தியா சைடில் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வாஸ்து வந்து பார்த்திங்கன்னா அக்னிமொழியில் கிச்சன், வாயு மொழியில் ரெஸ்ட் ரூமோ செப்டி டேங்கோ, குபேர மொழியில் வந்து மேலே டேங்க்கு, கீழே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் இருக்கும், ஈசான மொழி போர்வெல்லோ, நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூம், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் வாஸ்து பிரகாரமாக நம்ம வச்சுட்டு இருப்போம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் பில்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோன்னா, அந்த ஸ்ட்ரக்சரல் பில்டிங்கில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாத வண்ணம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரக்சரல் நம்ம எந்த ஒரு காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சரலை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா பில்டிங்கோட ஏஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஸ்ட்ரக்சரலில் வந்து என்ன காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணிடுங்க, அதோட மிக்ஸ் ரேஷியோ மாற்றுறது அப்படின்னு எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு எதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிரிக்கில் பார்த்தீங்கன்னா, பிரிக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ஆர் செகண்ட் குவாலிட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி அந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போது அந்த பிரிக்கு நீங்கள் வந்து ஒழுங்கான குவாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அலைன்மெண்ட் வந்து பெட்டர் கொடுத்தீங்கன்னா பிளாஸ்டிங் வந்து அதிகமாக எடுக்காது. பிளாஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து மெட்டீரியல் சிமெண்ட்டோ மண்ணோ எல்லாமே வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பிளாஸ்டிங்கோட திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து நம்ம ரெடி, ஒரு செங்கலை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்தோன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் பில்டிங் பண்ணும் போதே வந்து அதோட மெஷர்மெண்ட்ஸோ அந்த காலம் அலைன்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு அந்த பிரிக்கு வந்து உள்ளுக்கு போகிறது வெளியே வர்றது அப்படி இப்படின்னு பண்ணும்போது கூட அதில் வந்து நம்ம வந்து கல் கூட எக்ஸ்ட்ரா ஒட்ட வச்சு பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் ரஃப்பாக அடிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ப்ளம்பிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வாயு மொழியில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ரெஸ்ட் ரூமு ப்ளஸ் செப்டி டேங்கு. இந்த வாஸ்து வந்து நம்ம கரெக்டாக அங்கே யூஸ் பண்ணோம்னா செப்டி டேங்க்குக்கு போகிற லைனு, ஐ மீன் பாத்ரூம்லேருந்து செப்டி டேங்க் போகிற லைனுக்கு உண்டான பைப்பு வந்து நம்ம வரைக்கும் குறைவாகிடும். 4-inch பைப் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், அது வந்து குறைவுபடுத்தலாம். நெக்ஸ்ட்டு டேங்க் வந்து பெட்ரூம் குபேரை மூலையில் இருக்கும்னு இருக்கேன், அங்கேருந்து கொண்டு போகிற லைன்ஸ் வந்து கிச்சனுக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு போகும். அந்த பைப்போட லென்த்து வந்து நம்ம வாஸ்து மாறாமல் கரெக்டாக நம்ம உபயோகிச்சோன்னா அந்த இடத்துல போகிற பைப் லென்த்து இதெல்லாம் வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். சுவிச்சஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிச்சஸ் வந்து மேக்ஸிமம் 2000-3000 times வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கம்பெனி பேஸ் பண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். நம்ம வந்து பெட்டர் குவாலிட்டியாக நம்ம முதல்ல வாங்கி போட்டுட்டோம், அது யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா எந்தெந்த திங்ஸுக்கு என்னென்ன ஆம்ஸ் வரணுன்றோம், 15 amps வந்து ஃப்ரிட்ஜுக்கு போடுவாங்க, அதே மாதிரி சம் சார்ஜஸ் போடணும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 amps யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக போட்டு அது வீண்படுத்த தேவையில்லாத ஒன்று. பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன பெயிண்ட் அடித்தா பெட்டராக இருக்குமோ அந்த பெயிண்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் போதும்.
ஆடம்பரத்துக்காக வாங்காமல் அத்தியாவசியத்துக்காக நம்ம பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டிராக்டர், ஏஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. ஷைனு, ராயல் ஷைனு, ப்ரீமியம், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பெயிண்ட்லேயே வகை இருக்குது. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிரானைட்டு யூஸ் பண்ணுறது, கடப்பா யூஸ் பண்ணுறது, எங்கெங்கே நம்மளுக்கு தேவை இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கிரானைட்டு, மார்பிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் மார்பிள்ஸு கிரானைட் யூஸ் பண்ணணும்ல. ஷெல்ஃபுக்கெலாம் மேக்ஸிமம் கடப்பா போட்டாலே பெட்டர். நம்ம கிரானைட்டு தான் போடணும் அப்படின்ற மாதிரி இல்லை, வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைல்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் நம்ம வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 ரூபா 40 ரூபா டைல்ஸு வந்து பட்ஜெட் நம்ம எப்பவுமே வச்சுருப்போம். ஆனால் வந்து நம்ம கடைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா டைல்ஸோட வெரைட்டிஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மனசில் ஆசை வந்து ஒரு 70 ரூபா டைல்ஸ், 80 ரூபா டைல்ஸ் நம்ம வாங்கிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு நார்மலை விட அதிகமாக பட்ஜெட் வந்து நம்ம எழுதி விட்டுரும். நெக்ஸ்ட்டு வுட்டு, வுட்டு வந்து நார்மலாக வந்து நார்மல் டிசைன் யூஸ் பண்ணுறது, மெயின் டோர் நார்மல் டிசைன் யூஸ் பண்ணுறது, மற்ற டோர்ஸ் பெட்ரூம் டோர்ஸ்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுறது அப்படி இல்லாமல் அதிகமாக யோசிச்சோன்னா அதில் வந்து சம் காஸ்ட் மேக்ஸிமம் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இடத்துல எழுதுனா ஃபைனல் ஒர்க்கில் டோரு, விண்டோ, கிரில் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு வந்து நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். க்ரில்லு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து டிசைன்ஸ் வந்து அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் நார்மல் டிசைன்ஸாக பெட்டர் லுக்கிங் கொடுக்குற மாதிரி சிம்பிளாக பெட்டராக இருக்க மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அதில் கேஜியில் வந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம வந்து காஸ்ட்டை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணலாம். இந்த காஸ்ட் ஆஃப் ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது இடத்துல போய்ட்டு நீங்கள் வாங்கினாலும் அதெல்லாம் வந்து சம் ஐடியாஸ் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுவே நீங்கள் வந்து சில விஷயத்தை வந்து இன்ஜினியர்ஸு கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெட்டராக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நீங்கள் 12 லேக்ஸ் நீங்கள் வந்து பட்ஜெட் வச்சுருந்தீங்கன்னா 12 லேக்ஸுக்குள்ளேயே வந்து உங்கள் அத்தியாவசியம் எல்லாமே முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதிகமாக உங்களுக்கு வந்து போகாது. அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இது மாதிரி வந்து ஐடியா பண்ணி திங்க் பண்ணி நாங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட காஸ்ட் வந்து மேக்ஸிமம் லெவல் வந்து நம்ம ரிடியூஸ் பண்ண முடியும். நன்றி.